ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கரா நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. அந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கிற குடும்பங்கள்ல அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர தேவிகை நோக்கி நம்மளுடைய இல்லங்கள்ல ராவுகால பூஜையையும் அவளுடைய பாதத்தை வைத்து தினம்தோறும் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்கள்ல ஒற்றுமை எப்பவுமே தழைத்தூங்கி நிற்கும். அப்படிப்பட்ட அன்னைக்கு நோக்கி நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கர தாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. சுவாமி, சண்டி ஹோமம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சண்டி ஹோமம்ல நம்ம கலந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்னு, தொடர்ந்து ஒரு 11 சண்டி ஹோமம்ல கலந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டத மறுக்காம அந்த அன்னை கொடுப்பா. இப்போ சண்டி ஹோமம் நடைபெற்றது 5ஆம் தேதி, ரொம்பவே சிறப்பான முறையில நடைபெற்றது. எல்லா அடியார்களுமே கலந்துகிட்டாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அம்பாளுடைய வாக்கு கிணங்கப்படி பாத்தீங்கன்னா 12:30 ராகுகாலம் அன்னைக்கு புதன்கிழமை 1:30 பூர்ணாகுதி பண்ணணும்னு வச்சுருந்தா எல்லாம் பூர்ணாகுதி பூஜைகள் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 2 பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அதாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்பயுமே நம்ம பூஜைகள் ஹோமங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காலதாமதம் ரொம்ப ஸ்லோவாக போய் 4 முடியும். ஆனால் அன்னைக்கு அன்னையின் வாக்குக்கு நாங்கள் எந்த இடத்துலையுமே நான் ஸ்பீச் கூட கொடுக்கல. ஏன்னா அந்த வாக்கு அதை நம்ம நிறைவேற்றணும். அதை உட்காந்துருக்கிற அத்தனை அடியாருங்களும் சொல்லிக்கேன், நான் பேசலைன்னு வருத்தப்படக்கூடாது. இங்கே ஹோமம் நடக்கணும், ஹோமத்தை முடிச்சுட்டு நேரம் இருந்தால் பேசும். பூர்ணாகுதி சொன்ன வாக்குப்படி நம்ம நடத்தி கொடுக்கணும்ட்டு 12:30 அந்த 1:30 கரெக்டாக பூர்ணாகுதி. அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷமாக ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சண்டி ஹோமத்தை ரொம்ப சிறப்பித்தால் அம்பாள் ஏற்றுக்கொண்ட விதங்கள் இங்கே அதிகம். அதை நம்ம ஒரு ஃபோட்டோவில் எடுத்து அதுக்கு என்ன சுவாட்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே கடந்த அஷ்டமி ஹோமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துல அம்பாள் இந்த சிங்கத்தில் 2 கால் போட்டுக்கிட்டு இப்படி குதிரை போட்டும்போது எப்படி போட்டு போவோம் காலை ஓட்டிக்கிட்டு அந்த காலை போட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சிங்கத்து பக்கம் 2 கால் போட்டு அப்படி சிங்கம் நடுவில் வாயை பிளந்து கொண்டு அப்படி உட்காந்துட்டு போகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதை நம்ம மென்ஷன் பண்ணி போடலை, ஏன்னா அது முக்கியம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும் அது அம்பாள் அப்படின்ட்டு. அது போல் நிறைய அந்த புகைப்படங்கள் இருக்குது, போய் ஃபேஸ்புக்கில் பாருங்கள். இன்னும் இந்த வாரம் வந்து இந்த சண்டி ஹோமத்தை முடிச்சு இன்னும் ஃபேஸ்புக்கில் போடலை, இன்னைக்குள்ளே போட்டிருப்போம். அதை பாருங்கள், அதில் அத்தனையும் இருக்குது. வந்தவங்க வராதவங்க வர முடியாதவர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். நம்மளுடைய ராவுகால பூஜை பண்ணவங்க, பாதக்கமல பூஜை பண்ணுறவங்க, அமாவாசை பரிகார பூஜை பண்ணியிருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், புரியுதா? உலகமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹோமங்கள். இந்த இந்துக்கள் நல்லா இருக்கணும், முஸ்லீம்கள் நல்லா இருக்கணும், கிறிஸ்துவர்கள் நல்லா இருக்கணும், இப்படிலாம் யாரும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்க தான். நம்ம இந்து தர்மம் மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மதம் வேறுபாடு, இந்த ஜாதி வேறுபாடு எதுவுமே கிடையாதுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். லோகோ சுக்கினோ பவந்து, அங்கே எங்கேயுமே பிரிக்கல பாருங்க. அதுபோல் அம்பாள்கிட்ட யாருக்கும் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. மனிதனாக இருந்து உள்ள அம்பாளுக்கு விளக்கேத்து அம்பாளை பூஜை பண்ணு. ஒருத்தனுக்கு ஒரு அமாவாசையோ, ஒரு சண்டி ஹோமமோ, ஒரு அஷ்டமி ஹோமமோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே சரியா போகுது. ஒருத்தருக்கு ஒரு நாள் ராகுகால பூஜை பண்ணோடனே நல்லா இருக்கு. சில பேருக்கு வருஷ கணக்கில் பண்ணாலும் கஷ்டப்படுறோம். என்ன காரணம்னா அந்த மனதுக்குள் நீ வைத்த பக்தி எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்ரத்தை எந்த அளவுக்கு இருக்கு, அம்பாளை எந்த அளவுக்கு முழுமையாக நம்புறீங்க, குடும்பத்தோடு நம்புறீங்களா, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நம்புறீங்களா, நீங்கள் செய்கிற விதம் எப்படி இருக்கு. அம்மா, உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன், எனக்கு என்ன வந்தாலும் நீ தான் அப்படின்னு சரணாகதி மட்டும்தான், முழுமையான சரணாகதி. எனக்கு இது கூடு அது கூடுன்னு கேட்கறது சரணாகதி இல்லை, அது பேர் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம். கொடுக்கறது அவதான், ஆனால் என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், என்ன செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய பக்தியில் அந்த பியூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா கோல்டில், அது மாதிரி பியூரிஃபை நம்மளுடைய உள்ள அன்பு அவளுக்கு தெரியும். என்னை விட அவளுக்கு நிறையா தெரியும்,
ஒரு குருவாக ஒரு மனிதனாக இருந்து தெய்வ ஞானத்தை பெறுத்து ஜெய்வக்ஞன் சொல்லணும். ஆனால் கடவுளுக்கு எந்த அளவுக்கு தெரியும், அதுபோல் அம்பாள் உங்களை அடியார்களை வடிகட்ட முடியும். எந்த அளவுக்கு யார் உண்மையானவர்கள், யார் எப்படி அவளை ஆராதிக்கிறாங்க, எது உண்மையான பக்தி அப்படி என்பதெல்லாம் பார்த்து உங்களுக்கு செய்வாள். அதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு செய்யுங்கள். எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு எளிமையான பூஜை முறையை கொடுத்ததுக்கு நன்றி. நம்மளுடைய அஷ்டமி ஹோமத்திலையும் சரி, சண்டி ஹோமத்திலையும் சரி, நேற்று அமாவாசை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டோம். நவாவரண பூஜைகள் அப்போ வந்து நிறைய பேர் எவ்வளோ அன்பாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் எல்லோருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு பார்க்குற அத்தனை பேருமே நீங்கள் ராகுகால பூஜை பண்ணுங்கள். பாத கமலத்தை வாங்கும்போது வாங்கும் முதல் ராகுகால பூஜையை பண்ணுங்கள், இன்றைக்கே பண்ணுங்கள். இன்றைக்கி அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள், இன்னும் இருக்குது அமாவாசை. இன்றைக்கி மத்தியானம் 12:30 வரையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி 10:30 ராகுகால பூஜை பண்ணலாமா? அதை பற்றி அதிகம் பேசுவோம். ரொம்ப திருப்தியாக அம்பாள் ஏற்றுக்கொண்ட விதத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப சந்தோஷமாக நடந்த சண்டி ஹோமம், நம்ம பூஜைக்கு வந்த அத்தனை பேரும், ஹோமத்துக்கு வந்த அத்தனை பேரும், வராதவர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களையும் அம்பாள் கொடுப்பான்னு நம்ம பிரார்த்திச்சுக்கின்றோம். சரியா? ரொம்பவே நல்லது சுவாமி. தொடர்ந்து பேசலாம். முதல் நேயர் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஜெய் பிரதேங்கிறேன். பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோட பெயர் ராஜேஸ்வரி, கும்ப ராசி, சதய நட்சத்திரம். சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஜெய் பிரதிங்கிரி. ஜெய் ஜெய் பிரதிங்கிரி சுவாமி. ஜெய் பிரதிங்கிரி. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. சொல்லுங்க. ராகுகால பூஜை 1.5 வருஷமா பண்றேன் சுவாமிஜி. சரிம்மா. பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நான் வந்து 9 வருஷம் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. அப்போ வந்து 9 வருஷமாவுமே என்னால என்னோட நகையெல்லாம் மீட்க முடியாம அப்படியே இருந்துட்டு இருந்தது பேங்க்லயே. அந்த ராகுகால பூஜை பண்ணி கொஞ்ச நாள்ல என்னோட நகையெல்லாம் நான் மீட்டேன் சுவாமிஜி. சந்தோஷமா. அப்புறம் அந்த ராகுகால பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் எந்த கடனுமே வட்டிக்கு போய் வாங்கல சுவாமிஜி. அதுவே எனக்கு பெரிய மகிமையான உணர்றேன். அப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து கடன்லாம் எதுவும் வாங்காம பாதக்கமலை வாங்கினேன் சுவாமிஜி. சரிம்மா. அது வாங்கி எனக்கு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தது, கர்ப்பப்பையில ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. அது வந்து அந்த போன மாசம் அதுக்கு பாதக்கமலை வாங்குற அதுக்கு முந்தின மாசம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, உன்னோட கர்ப்பப்பையே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க சுவாமிஜி. ரீமன்ஸாவே இந்த ப்ராப்ளம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. பாதக்கமலம் வாங்கி அடுத்த வாரத்துல நான் போயிட்டு ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் போய் ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது யூட்ரஸ்ல எந்த ப்ராப்ளமுமே உனக்கு இல்ல, நீ கர்ப்பப்பையே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுவாமிஜி. அந்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல அப்படி ஒரு இது வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பயந்துகிட்டே ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து டாக்டர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சுவாமிஜி. இதுக்கு வந்து உங்களோட அருளும் பாதுகமலம் வாங்கினதோட பயனாலையும் தான் நான் வந்து இந்த பயனை அடைஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் இதை பாக்குறவங்க எல்லாரும் வந்து பாதகமல பூஜையும் ராகுகால பூஜையும் ஒவ்வொருத்தவங்களும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் சுவாமிஜி. சரிம்மா சரிம்மா. அதாவது பாதக்கமலம் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நமக்கு நோய் நொடி, அதாவது உங்களுடைய கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனை இல்லாம போயிடுச்சு இல்லையா? சுத்தமா இல்லாமே போயிடுச்சு சுவாமிஜி. அந்த ஜூலை ஆகஸ்ட் மந்த்ல இருந்து எனக்கு இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லாம நல்லா இருந்துட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கூட பூஜையை நிறுத்தல சுவாமிஜி. அதுக்கு முன்னாடி என்னால பூஜை பண்ண முடியாம இருந்துட்டு இருந்தேன். நான் வந்து இப்ப ஒரு நாள் கூட விடாம என்னால இப்ப பண்ண முடியுது சுவாமிஜி. தொடர்ந்து பூஜை செய்யுங்க, மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். சரியா? குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிஜி. தினசரி பூஜையிலேயே வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேத்திட்டு வாங்க, நம்ம ராகுகால பூஜையில மட்டும். புரியுதா? ராகுகால பூஜை. ஜாதகம் இதுவரைக்கும் பாத்திருக்கீங்களா? நேர்ல ஜாதகம் பாத்திருக்கேன் சுவாமிஜி. நீங்க பரிகாரம் சொல்லிருக்கீங்க. 9 வருஷம் குழந்தை இல்லம்மா, இன்னும் காலதாமதம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருக்கு சுவாமிஜி, பொம்பளை பிள்ளை இருக்காங்க, ஆராதனான்னு அவங்களோட பேரு. சரி சரி. அவங்க வந்து நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவ வந்து ரொம்ப பேசாம இருந்துட்டு இருந்தா, இப்ப வந்து ஜெய் பிரதிங்கிரே ஜெய் ஜெய் பிரதிங்கிரே சொல்ற அளவுக்கு நல்ல வயசுமா அவங்களுக்கு, இப்ப 6 வயசு ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் பேசிடுவா பேசிடுவா. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுவாமிஜி. உங்ககிட்ட நான் வந்து கேட்டேன், பேரிச்சம்பழம் தேன் கொடுங்கன்னு சொன்னீங்க.
இந்த நிகழ்ச்சி பாக்குற அத்தனை பேருமே பேசாத குழந்தைக்கு பேரிச்சம்பளமும் தேனும் கொடுத்தா போதும். புரியுதா? சரிங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்லா உங்களோட லைன் கிடைச்சி நான் இந்த மகிமையை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சுவாமிஜி. சந்தோஷமா தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே இன்னொரு ஆண் வாரிசும் குழந்தை கிடைக்கட்டும். அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண, அதுக்குதான் நீங்க வந்து கேட்டிருந்தீங்களோ சுவாமிஜி? இல்ல சுவாமிஜி, என்னோட வேலைக்காக நான் கேட்டிருந்தேன். அது வந்து இன்னைக்கு இதுதான் நான் போய் பிஎட் சர்டிபிகேட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ண போறேன். அது வந்து முடியாமே இருந்துச்சு சுவாமிஜி, என்னால நான் இன்னைக்குதான் உங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அதை போய் பண்ணணும்னு இருந்திருக்கு போல. நிச்சயமா நடக்கும், போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. ராகுகால பூஜை பண்ணாலும் சரி, பாதகமல பூஜை பண்ணாலும் சரி, எது எப்ப வரணும்னா அம்பாள் கொடுப்பா. புரியுதா? எது எப்ப தேவைன்னு அம்பாள் கொடுப்பா, அத புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? எதெல்லாம் எனக்கு தேவைன்றத பார்த்து பார்த்து ஒவ்வொன்னே செஞ்சுட்டு இருக்காங்க சுவாமிஜி. ஆனா நான் மத்தவங்க கிட்ட கேட்கும் போது எனக்கு வேலைதான் இல்ல, ஆனா அம்பாள் எனக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வேலையும் சீக்கிரமா கொடுப்பாங்கன்னு சொல்லிதான் இந்த மகிமையை நான் பரப்பிட்டு இருக்கேன். வேலை எப்ப கொடுத்தா சரியா இருக்கும்னு அவளுக்கு தெரியுமா? புரியுதம்மா? நன்றி சுவாமிஜி, நல்லா இருக்குமா. தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க, பாதகமல பூஜையோட சேர்ந்து போற்றிகள் அதிகமாக படிங்க. புரியுதா? அந்த போற்றி படிக்க ஆரம்பிச்சோடனே நீங்க வேலை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 தடவை படிங்க. புரியுதா? என்னன்னு தெரியல சுவாமிஜி, நேத்திலிருந்துதான் அந்த 6 தடவை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிங்க 6 நாள்ல. நான் எல்லாருக்கும் எனக்கு சொன்னதுதாம்மா, உலகமெங்கும் அதை சொல்ல சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க 3 வேளையா கூட பிரிச்சுக்கலாம், காலை மதியம் மாலை. புரியுதா? இல்லன்னா ஒரே வேலையில 3 வேளையா பிரிங்க, இல்லன்னா ஒரே வேலை ராகு காலத்துல 6 தடவை. 6 தடவையும் பொறுமையா நிறுத்தி தான் படிக்கணும். புரியுதா? அதோடைய பலாபலங்களை 1 தடவை நேத்து படிச்சிருக்கீங்கல்ல, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அஷ்டமிக்கு வந்தாலே வேலை கிடைச்சிருது. முதல் அஷ்டமிக்கு வந்திருக்கீங்க, அடுத்த அஷ்டமிக்குள்ள மாற்றத்தை நீங்க உணருங்கள். சரியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து இத்தனை மாற்றங்கள் சுவாமி. நோயிலிருந்து விடுபட்டு கொடுத்திருக்கிறா, நகைகளை மீட்டு கொடுத்திருக்கா, கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறா, குழந்தைய பேச வச்சிருக்கிறா, இப்ப வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறார். இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கே வந்து இவ்வளவும் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் சுவாமி. அதாவதுமா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்பது அம்பாளுக்கு தெரியும். ஒரு தாய் போல தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைக்கு என்ன வேணும் என்று. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவகிட்ட போய் சரணாகதி அடைகிற முறையில இருக்கு. இப்ப அந்த அம்மா அந்த மாதிரி அடைஞ்சிருக்காங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் தான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பரிகாரமே செய்தா கூட நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்காது, ஆனா நல்லது மட்டும் நடக்கும். இப்படி சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும், இதுதான் உண்மை. எத்தனையோ பேர் மாதம் மாதம் பரிகாரம் செய்து கொள்கிறாங்க. பரிகாரம் செய்யும் போதும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுறேன், வாங்க வரும்போதும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறேன். எதுக்காக பேசுறேன்னா பரிகாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சும்மா டிவியில ஒரு சாமி வர்றாரு நம்ம பரிகாரம் செஞ்சு எல்லாம் நடந்துன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாம் பாதுகாப்புக்காக ஒரு முறை செய்ய வேண்டியது நம்மளுடைய அமாவாசை பரிகாரம். நமக்கு தேவை என்ன என்பதை எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியது அந்த பரிகாரம். கண்டிப்பா. புரியுதா? அப்ப அந்த பரிகாரத்தை தேவையா இல்லையா என்பதை ஒரு முறை நீங்கள் ஜாதகம் பார்த்தோன்னே உடனடி தேவையா பொறுமையா செஞ்சுக்கலாமா அவசரம் இருக்கா என்ன தேவை என்பதை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அது வந்துடும். அப்ப அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்துருவேன். அந்த விளக்கங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் எப்ப முடியும் எப்ப முடியாதுன்னு நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ உட்கார்ந்து யோசிங்க. அம்பாள் உள்ள சொல்லுவா உடனே போய் பரிகாரம் செய்யும். இப்ப நேத்து கூட ஒரு சண்டி வந்து பிரசாதம் வாங்கும்போது சுவாமி அம்பாள் உடனே பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கா. எப்போ பணம் இருக்கோ வந்து செஞ்சுக்குமா. புரியுதா? சுவாமி அம்பாள் கோவிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா, இருக்கும்போது வந்து கொடுமா. 10 ரூபாய் இருக்கா, 1 ரூபாய் கோவிலுக்கு கொடு. கோவில் எங்கே பார்த்தாலும் இருக்கு. புரியுதா? கோவில் வளர்ந்துக்கிட்டு போவோம், நம்ம வளர்றோமா, அந்த கோவிலுக்கு போகிறதுனால நம்ம வளர்ந்தோமா, நமக்கு என்ன சக்தி கொடுத்துருக்கா? எல்லா கோவிலையும் அது அமையாது. எந்த கோவிலுக்கு போனால் உனக்கு மாற்றம் வரும் என்பதை அந்த ஜாதக ரீதியாகவே எழுதப்பட்டிருக்கும். எந்த சுவாமியை பிடித்தால் உனக்கு என்ன நடக்கும் என்பது ஜாதக ரீதியாக எழுதப்பட்டிருக்கும். அதற்கு நம்மளுடைய அமாவாசை பரிகாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எங்கே போனாலும் அந்த அந்த தெய்வத்துடைய சாநித்தியம் உங்களுக்கு கிடைக்கும், தெய்வ சக்தி உங்களுக்கு கிடைக்கும்,
முக்கியமாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், மூதாதையர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சாலே வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். எதுவுமே கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்காதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு அந்த அளவுகோல் ஒன்று இருக்கு, அது ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பா இவங்களே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் நடுவில் அந்த ஜாதகம் வந்து பார்த்ததுனாலதான் இவங்களுக்கு தெளிவா இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரியான பரிகார முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. தொடர்ந்து வந்து இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவலை நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவதில்லை. நேர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் ஜனவரி 27ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி அன்று வழங்கப்படும். ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஓம் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. என்னோட பேர் லக்ஷ்மி ஸ்ரீதர், நான் பிசியோதெரபிஸ்ட். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த மகிமை பேசுறதுக்காகவே. நான் 2016 பாதகமலம் எனக்கு வாங்கினேன் ஒரு ஆஷாட நவராத்திரி அப்போ பூஜையில வச்சு எனக்காக கிடைச்சது. என்னுடைய டெவலப்மெண்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. இன்னைக்கு பிரத்யங்கரா தேவி என் பாதகமலமா என் நாத்துக்கு வந்தையோ அன்னிலேருந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டை நான் வந்து ரியலைஸ் பண்றேன். அப்போ என் தேவி எனக்கு ப்ரொடெக்ஷனா இருந்து அவ்வளோ நான் அப்படின்னா பார்ட் டைம்ல தான் போய் ஆன்கால் பேசிஸ்ல தான் கிளினிக்ல போய் வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அந்த ஆன்கால் பேசிஸே பெர்மனன்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டாக்டர் என்னை கூப்பிட்டு நான் சேஃப் ஹேண்ட்ல அவங்கள ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவார். ஒவ்வொரு பேஷண்ட்டும் எனக்கு என் தேவி சக்சஸ் கொடுத்துட்டே வரா. அது மட்டும் இல்ல, நம்ம குருவுக்கு நான் அந்த 2017 நான் அமெரிக்கா கூட போக முடியாம கஷ்டப்பட்டு இருந்தப்போ அமெரிக்கா போய் என்னோட அப்பாக்காக ட்ரீட்மெண்ட் அங்க கிட்ட இருந்து செஞ்சேன். அதுல நிறைய ப்ராப்ளம் வந்து 10 இயர்ஸா ப்ரோஸ்டேட் கேன்சர்ல இருந்தேன். என் தங்கியும் பிசியோதெரபிஸ்ட் தான். அவ வந்து 3 மாசம் அமெரிக்காவை போய் ரத்தமா பிடிச்சி பிடிச்சி கொட்டியிருந்தான். அந்த ரத்தத்தை பார்த்து பார்த்து அவ டிப்ரெஸ் ஆயிட்டான். இனிமேல் அப்பா புழைப்பியான்ற நிலைமையில நான் அழுதாலும் சிரிச்சாலும் நீயே தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்ட்டு ஒரு நாளும் என் தங்கையெல்லாம் ஆசைப்பட்டு அவளும் இந்த பாதகமலம் வாங்கணும், அவளுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, நீ வந்து பாரு அங்க எல்லாரும் எப்படி ஆயிருக்கான்றத பாரு, எனக்கு தேவி எந்த அளவுக்கு செஞ்சுட்டு வரான்றத நான் அங்க சொல்லும் போது நீ கேட்டு என்னை நம்பு. அந்த தேனும் பெருச்சம் பழமும் தான் எனக்கு நிறைய பண்ணிருக்கு. கஷ்டமான சர்ஜரி எல்லாம் சக்சஸ் ஆகி திரும்பி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்தியாவுக்கு வர முடிஞ்சது, அது பெரிய விஷயம். அப்போ நான் கேக்குறது பிரத்யங்கரா பிரத்யட்சமா வந்து என்னோட ஆசைய பூர்த்தி பண்ணிருக்கா. இவளுக்கு இருக்கிற மகாசக்திய வந்து நம்ம இதுதான் சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை டான் 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 நம்ம கேட்கறது
நியாயமான ஆசையா இருந்தா கண்டிப்பா அதை சரி பண்ணி கொடுத்தே ஆவான். எப்படி எங்க அப்பாவை அமெரிக்கால இருந்து இங்க கூட்டிட்டு வந்து விட்டாலும் அது மாதிரி எனக்கும் எல்லாம் செய்வோம்னு அவ பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் மலேசியா விஜயம் வரும் டிசம்பர் 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233000 மற்றும் 9840086373. என்ன நேயர்களே, பாதகமல மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்ததுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமல மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போக்குறதுக்கான முதல் படி அப்படிங்கிறது தான் ராகுகால பூஜை. அதை இன்றிலிருந்தே உங்களுடைய வீடுகளில் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு இத்தனை நாள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், இதற்கெல்லாம் என்ன காரணம், இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்குமே வந்து சுவாமிகள் அவர்கள் ஒரு வழி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 9020252333000 மற்றும் 9840086373. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கர்மாவினுடைய வினைகள் என்ன, அதை எப்படியெல்லாம் போக்கலாம் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளையுமே சுவாமிகள் சொல்வாங்க. தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. ஜனவரி 27ஆம் தேதி பாதகமலம் வாங்கணும்னு நிறைய அடியார்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது நம்மளுடைய பீடத்துல அக்டோபர் 27ஆம் தேதி மகிமையோடு சேர்த்து பாதகமலம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 1 கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது இப்ப பாதகமலத்தை கொடுக்கக்கூடிய தேதி பாத்தீங்கன்னா ஜனவரி 27. அந்த ஜனவரி 27 பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான தினம், அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. சில பேர் சொல்லாமல் அன்னைக்கு வந்து அஷ்டமி அடுத்த நாள் தான் வருது. நமக்கு அம்பாள்கிட்ட பூஜை செய்யும்போது இரவு பூஜை இருக்கிற நேரம், அஷ்டமி இரவில் இருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிறது நடு நிசி, அதனால 6 மணிக்கு மேலே அன்னைக்கு அஷ்டமி வந்துடும். 3 மணிக்கு மேலேயே இருக்குது, அது நேரத்தைக்கு தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறேன். இருந்தாலும் அன்னைக்கு நமக்கு நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்துக்கு தேய்பிறை அஷ்டமி கணக்கு அன்னைக்கு தான். அன்னைக்கு நீங்கள் பூஜையெல்லாம் அந்த பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலத்தை வாங்கி கொண்டு மறுநாள் கொண்டு போய் வீட்டில் வைக்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ விசேஷம், வாங்கிறதும் அஷ்டமியில் இருக்கணும், வைக்கிறதும் அஷ்டமியில் இருக்கும். இது வரைக்கும் இந்த நாள் கொடுத்ததில்லை. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களால முடியும். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் ஹோமத்தில் கலந்துக்கிட்டு ஜனவரி 27 அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பாதகமலம் கொடுக்கும்போது இந்த வாட்டியும் பிரத்யங்கிரா தாயத்தும் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாரும் அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல. இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் புதுசாக வாங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பிரத்யங்கிரா தாயத்தை கொடுக்கணும்னு அம்பாளுடைய வாக்கு. அதனால் கொடுத்துறோம், எல்லாருக்குமே கொடுத்துறோம், வாங்கிக்கோங்க. இனிமேல் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எப்போல்லாம் கொடுக்கணும், மாதம் மாதம் கொடுத்தா என்னால் முடியாது, 2 மாசத்துக்கு 1 தடவை கொடுக்க முடிஞ்சால் தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அது தயாரிக்கணும், இந்த பிரத்யங்கிரா தாயத்தையும் எடுத்து நான் எடுத்து கொடுத்து இதை போட்டு இதை அடைச்சி கொடுக்கணும், ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா தான் அந்த தாயத்தையும் கொடுக்க முடியும். அதனால் எதுவுமே எளிமையான விஷயமில் சிரமப்படணும். அம்பாள் வாக்கு வந்தால் அதை சிரமப்படுவதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அதனால் அந்த தாயத்தும் வரும். அது பரிகார தாயத்தில் பிரத்யங்கிரா தாயத்து, பிரத்யங்கிரா அமாவாசை பரிகார தாயத்து வேறு, பாதகமலத்தோடைய வரக்கூடிய தாயத்து வேறு. இது பாதுகாப்பாக நிச்சயமாக இருக்கும். அந்த தாயத்தை நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நன்மையை பண்ணியிருக்கு. பாதகமலத்தோடு சேர்த்து தாயத்து வருது. இந்த பாதகமலம் வாங்குவதனால் நமக்கு என்ன, அம்பாள் பாதம் ஒன்று தான் நமக்கு கதி என்று அவள் பாதத்தை பிடிக்கும் போது நம்மளை பிடித்திருக்கின்ற பீடைகள், கிரக தோஷங்கள், நவகிரக தோஷங்கள், எந்த தோஷமாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகும். கர்ம வினை படிப்படியாக குறையும். நீங்கள் பிடிக்கும் விதத்தில் இருக்கு அந்த பிடி. நம்ம காலை பிடிச்சிட்டோம்னா, ஒரு காலை பிடிச்சோம்னா விடக்கூடாது. விழப்போறன்னு தெரிஞ்சிருச்சு, மேலே நிற்கிறோம், மொட்டை மாடியில் கை பிடிச்சிட்டோம், ஒரு கம்பியில் பைப் லைனை பிடிச்சிட்டிங்க, அதை எவ்வளோ டைட்டாக பிடிச்சா கீழே விழாமல் இருப்பீங்க, ஏன்னா விழுந்தா அவ்வளோதான். அந்த மாதிரி அவள் பாதத்தை பிடிக்கணும், அதுக்காக பாதத்தை பிடிச்சிட்டு இருக்க சொல்லு. அந்த அளவுக்கு அவளுடைய சரணாகதியை நம்மளுடைய சரணாகதியை அவகிட்ட வைக்கணும். வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வனை யாரும் பண்ண முடியாது, உங்களை யாரும் கெடுக்க முடியாது, உங்களை யாரும் அழிக்க முடியாது, உங்களுக்கு துரோகங்கள் யாரும் செய்ய முடியாது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும்.
நமக்கு தேவையானதை நமக்கு தேவையான நேரத்தில் தருவாள். இப்போ ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, அவங்க வேலை கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன, கடன் அடைச்சி கொடுத்துருக்கா, நகை கடன் அடைத்து கொடுத்துருக்கா, கடன் வாங்காமல் வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. தேவையானதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், 3 மாதத்துக்குள்ளே வேலை, என்ன வேலை கிடைச்சா நல்லா இருக்குமோ, அவங்க அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்கிறாங்க, அரசாங்க வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு அஷ்டமி ஹோமத்தில் ஒரு பெண் வந்தால் அடுத்த நாள் 180 பேர் இன்டர்வியூக்கு பதிலாக 180 பேர் போயிருக்காங்க, அதில் ஒரு ஆள் செலக்ட் பண்ணியிருக்காங்க அரசாங்க வேலையில் ஸ்டெனோகிராஃபராக கிடைச்சிருக்கு. அவங்க அம்மா பாதக்கம்லாம் கும்பிட்றாங்க, அந்த பிள்ளை ஒரு நாள் அஷ்டமி ஹோமத்துக்கு வந்திருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம் நடத்திருக்கு. அவள் கொடுத்துட்டா, புரியுதா, யாருக்கு வேலை வேணுமோ அவங்க சிரமப்பட்டு அவன் முன்னாடி வந்து உட்காரணும், அவன் முன்னாடி வந்து கேட்கணும். அதுபோல் இவங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை கொடுப்பா. தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுக்கக்கூடிய சக்தி நம்ம பாதகமலத்துக்கே இருக்குது, நம்ம ராகுகால பூஜைக்கே இருக்குது. பாதகமலம் வாங்கினாலும் காசு வேணும், ஆனால் ராகுகால இந்த பூஜையை பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருமே ராகுகால பூஜை பண்ணலாம், அதுக்கு எதுவும் நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ தான் அம்பாள் வந்து ராகுகால பூஜை பண்ணணுன்னா, அந்த அம்பாளுடைய படத்தை, நம்மளுடைய வெண்பாக்கத்தில் இருக்கிற 40 வெண்பாக்கத்தில் இருக்கிற அம்பாளுடைய படத்தை வைக்க சொல்கிறா அந்த பூஜை முறை. நான் ஒன்றும் அகல் தரல, எண்ணெய் தரல, திரி தரல, படம் தான் தரேன். அதுவும் நீங்கள்லாம் கேட்டதுனால அதோடு சேர்த்து போற்றிகள் வரும், எல்லாம் வரும். அதை பூஜை செய்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு பூஜை செய்யுங்க, அது இன்னும் அதிகமான சக்தியை கொடுக்கும், புரியுதா. அதனால் ஒரு முறை பாதக்கமலத்தை வாங்கி வெய்யுங்கள் வீட்டில், அந்த பூஜை முறையை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அது வரைக்கும் இந்த 27ஆம் தேதிக்குள்ளே எத்தனை வாரங்கள் இருக்குது இன்னும், அதனால் தயவுசெய்து ராகுகால பூஜை செய்து பலாபலன்களை எதிர்பார்த்து அம்பாள் நமக்கு நல்லா இருக்குன்ற எண்ணத்தை கொடுப்பா. அவள் பாதத்தை பிடிச்சிட்டா அதை விட வேறு எதுவுமே கிடையாது, உயர்ந்த சக்தி எதுவுமே இல்லை. அனைத்து விதமான தெய்வங்களும் அன்னையின் பாதத்தில் சரணாகதி அடையுது. இதை நான் கண் கண்ட உண்மையை சொல்கிறேன், நீங்களும் உணரணும். சில பேர் பிரத்திங்கிறா வைக்கக்கூடாது, அவள் கோர ரூபினி, அதாவது அவளுடைய நாக்கு தொங்கப்பட்ட சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், அப்படின்லாம் சொல்கிறதா கேள்விப்படுறேன். அப்படிலாம் சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஒருத்தர் தானம் செய்வதை தடுத்தால் நமக்கு கண்ணு தெரியாமல் போய்டுன்னு சொல்கிறேன், ஒருத்தர் சாமி கும்பிடுவதை தடுத்தால் என்ன ஆகும், அதுவும் இந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, இந்த சாமி கும்பிடக்கூடாது, இந்த குழந்தையை வீட்டில் வச்சுக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கா, ஜாதக ரீதியாகவே இந்த குழந்தை நேரம் சரியில்லாம் அப்பா அம்மா கூட ஒன்றா இருக்கூடாதுன்னு சொன்னாலே நான் அதை தடுப்பேன். பெத்த பிள்ளையே நேரம் சரியில்லைன்னு ஹாஸ்டலில் போய் படிக்க வைக்காதீங்க. அதுக்குண்டான விஷயத்தை சரி செய்து கொண்டு சில பரிகாரங்கள் செய்து கொண்டு கூட வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவோம். அதுவே நான் எதிர்க்கிறேன். அப்போ தெய்வத்தை போய் வேணான்னு சொல்ல முடியுமா? அவளுடைய உருவ அமைப்பு தான் அப்படி, அந்த உருவ அமைப்பை விட அவள் குழந்தை மாதிரி. அதாவது கோரும் வரம் தருபவள் எப்படிப்பட்டவளாக இருக்கா, கோர ரூபம் கொண்டவள், கோரும் வரம் தருபவள். அவள் கோர ரூபமாக இருந்தாலும் நமக்கு குழந்தை போல் வருகின்றாள். பாதக்கமல பூஜை செய்கிற வீட்டில் சிம்ம கர்ஜனை கேட்குது, பாதக்கமல பூஜை செய்கிற இடத்துல சர்பத்தில் இருந்த அந்த சர்பங்கள் ஆட்டம் தெரியுது, நம்மளுடைய படத்தில் இருக்கும் சர்பங்கள் ஆடுவது தெரியுது, இறங்கி கீழே வருது தெரியுது. இதெல்லாம் சொன்னது மக்கள் சொல்வது. நான் ஒருத்தன் நல்லா இருக்குன்னு சொன்னனால இத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ ஏன் இவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னா, மக்கள் பேசுவதனால், நான் பேசுவதனால் கிடையாது, நான் பேசுவதனால் ஏற்றுக்கொள்ளவர்கள் பலர், சிலர்னு வச்சுக்கோங்க, மக்கள் பேசுவதனால் செய்கிறவங்க பலர், அந்த பலர் உலகமெங்கும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கெங்கே நான் மகிமை போட முடியும், சென்னையில் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன், மிக விரைவில் கோயம்புத்தூரில் போடணும், அதுதான் அடுத்த டார்கெட். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்தவங்க எத்தனை பேரும் சொல்கிறாங்க, சுவாமி இங்கே எங்களுக்கு பேச வாய்ப்பு தர மாட்டிங்களா, இந்த வாட்டியே செய்யணும் நினச்ச முடியல, அடுத்தது பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த மகிமையெல்லாம் எப்படி நடக்குது, நீங்கள் உணர்ந்து செய்வதனால். ஒன்றுமே இல்லாதவங்க அம்பாளுடைய ராகுகால பூஜை பண்ணி இன்னைக்கு தொழில் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது, இப்போ பரிகாரம் செய்யணும் வந்து நிற்கிறாங்க, சாட்சி இருக்குது. சான்று இல்லாமல் நான் எதுவுமே பேசல. மக்கள் முன்னாடி சில மக்கள் மைக்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒன்றுமே தெரியாதவங்க அப்படியே பேசுவாங்க, பேசணும் பேசிட்டு சுவாமிகிட்ட வந்து எனக்கு அந்த மந்திரம் வேணும், மூலிகை வேணும், நானே சொல்லுவேன் எப்படி பேசுங்க, அவங்களுக்கு பயம், அந்த மைக்கை பார்த்தோன்னே பயம், அங்கே ஒன்றும் சொல்லி கொடுக்குறதில்ல மக்களுக்கு. உண்மையை நீங்கள் எல்லோரிடம் போய் சொல்லணும். நீங்கள் பேசுவது டிவியில் போனால் அது என்ன நடக்கும், அதை பார்த்து மக்கள் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா, நம்மளும் செய்வோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருந்தவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே மாற்றுமே, ஒரு சாமி ஏதோ பேசுகிறாரே செஞ்சு பார்ப்போமே, அடுத்த நாள் வந்துடுறான் செஞ்சு பார்த்துட்டு, சாமி நான் நல்லா இருக்கேன், அந்த எண்ணங்கள் மாறிப்போச்சு, எனக்கு என்ன வழி, பரிகாரம்னு சொல்கிறீங்களா, அது என்ன, ராகுகால பூஜை செஞ்சு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உடனடியாக ஜாதகத்தை தயவு செய்து பாருங்க, ஒரு தடவை பார்த்தால் அதுக்குண்டான தீர்வு என்னன்னு சொல்வேன்.
ராகுகால பூஜைக்கு இல்லாத வேற என்ன தீர்வு? ஏன்னா ராகுகால பூஜை உங்களுக்கு ஸ்லோவா போகும், நம்மளுடைய கர்மாக்கள் அத்தனை. அதே மாதிரி எல்லாரும் ராகுகால பூஜை செய்யும்போது அகல் தீபம் தான் வைக்கணும், மண் தீபம் மட்டும்தான் வைக்கணும், வேற தீபங்கள் வைக்காதீங்க. அதே மாதிரி ராகுகால பூஜை செய்யறவங்க ரெண்டு தீபம் குத்துவிளக்கு ஏத்துறோம் பாத்தீங்களா வீட்டுல இப்படி வைக்கிறோம் இல்லையா, அது போல ரெண்டு அகல் தீபம் இப்படி வைக்கணும், ஒரே தட்டுல பக்கத்து பக்கத்துல வச்சுக்கூடாது. இந்த சில முறைகள் இருக்கு, அதெல்லாம் போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை ஜாதகத்தை பாருங்கள், இதுவும் அம்பாளின் வாக்கு. கஷ்டப்படுற அத்தனை பேருமே ஒரு முறை பாருங்கள், முடியும் போது வந்து பாருங்க. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி திங்கட்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுது, அது ரெண்டுத்துக்கும் உங்களால் முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு முறை இந்த வாரம் பார்க்குறவங்க அத்தனை பேர் என்ன கிடைக்கும்? நான் புதுசாக பார்க்குற சுவாமி, உங்களை நேரில் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் பரிகாரங்களை பற்றியோ பாதகமலத்தை பற்றியோ ராகுகால பூஜை முறையை பற்றியோ நான் தெரிஞ்சுக்கிறேன். தயவு செய்து வாங்க, உட்காருங்க, என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விளக்கங்கள் ஒரு ஆள் விளக்கம் சொல்லுவாங்க. ராகுகால பூஜைனா என்ன, பாதகமலம்னா என்னன்னு சொல்லுவாங்க, பரிகாரம்னா என்னன்னு நான் சொல்லுவேன், கர்மானா என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். அந்த கர்மானா என்னன்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் சிரமப்படவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம சிரமப்படுவதற்கு உண்டான காரணம் என்ன? ஸ்ரீசாபங்களா, பெண்கள் ஸ்ரீசாபம் போல், பெண்கள் சாபம் தான் ஸ்ரீசாபம், அதுக்கப்புறம் கோசாபம் இருக்கா, பித்ருக்கள் கடன் இருக்கா, மூதாதர்கள் என்ன கடன் வச்சுட்டு போனாங்க, அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு எந்த விஷயங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும், நீங்கள் ராகுகால பூஜை பண்ணாலும் சரி பாதகமலை பூஜை பண்ணாலும் சரி, அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம்னா அதோடைய பலாபலன்கள் கிடைக்காது. அதனால தான் பாதகமலை வாங்க வரும்போது என்னென்ன தெய்வத்தோடு என்னென்ன பண்ணியிருப்போம், இந்த பாதகமலை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை மக்களிடம் கொடுக்கும்போது அதை தெளிவாக புரிய வைத்து கொடுத்து விட்டோம்னா மக்கள் பிடிச்சிப்பாங்க. அப்படி விளக்கம் விளக்கம் எடுத்தவர்கள் பிடித்து கொண்டால் அவங்களுக்கு வேற நிலைமை வரவே வராது. ஓ இது வருது, இது சின்ன பிரச்சனை, சரியா போயிடும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாத வீடு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, மூன்றாவது படியான அமாவாசை பரிகார பூஜை. வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யும்போது அது என்னென்னத்தை கொடுக்கணும், இப்போ செய்தவர்கள்லாம் இப்போ அவங்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் மகிமை பேசணும் சாமி, பரிகாரம் செஞ்சுருக்கோம், எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. கண்டிப்பாக வேண்டாம், அம்பாளுடைய வாக்கு பரிகாரத்தினால் மட்டும் இல்லை, அம்பாள் சக்தி தான் உங்களை வந்து காப்பாத்துது. நிச்சயமாக அதுக்கு உத்தரவு கொடுத்தா பேச சொல்கிறேன், அது வரைக்கும் அமைதியாக இருங்க. ராகுகால பூஜையினால் நடந்தது, பாதகமல பூஜையினால் நடந்ததுன்ற சொன்னால் அது நன்மை. பரிகாரத்தினால் நம்ம நடந்ததுன்னு சொன்னோம்னா சுவாமி டிவியில் வந்து பேசி பரிகாரத்தை பண்ண வைக்கிறார், இந்த பேர் நமக்கு வேண்டாம், அம்பாளுக்கு வேண்டாம். அதனால் எல்லோரும் தயவு செய்து இன்றிலிருந்து ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிங்க, பாதகமலத்தை ஒரு முறை வாங்கி வைக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு முறை ஜாதகத்தை நேரில் வந்து பாருங்கள், என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரு முறை உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ரெண்டு மணி நேரம் பேசுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதா? கட்டாயம் சுவாமி, அந்த அன்னை கொடுக்க வரா அப்படின்னா தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க முடியாது. ஆனால் இவ்வளோ நாள் அந்த அன்னை நமக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கான விளக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி விளக்கங்கள் வேண்டும், ஜாதகத்தை பார்க்கணும், இத்தனை நாள் அந்த அன்னை எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை சுவாமிகள் அவர்களிடம் பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யாருங்கிறது பேசுறீங்க? மேடம், நான் சுமதி செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். வணக்கம்மா, உங்களுடைய ராசி பேசிருக்கேன். நாங்க என்னோட ராசி மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓம் ஜி சாமிஜி, ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை, ஜெய் பிரதேங்கரே, ஜெய் ஜெய் பிரதேங்கரே. சொல்லுங்கம்மா சாமி. நாங்க அங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. சரி, எனக்கு திடீர்னு போன் பண்ணவும் எனக்கு பேச்சு வரல சாமி. பரவாயில்ல, பொறுமையா பேசுங்க. ஒரு மாதிரி பண்ணது, பரவாயில்ல. நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியும், வார்த்தையே வரல சாமி. நல்லா இருக்கும் சாமி, நாங்க நல்லா இருக்கீங்களா? இந்த பாதகமல பூஜை பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடன் பிரச்சனை இருந்தது, ஒரு 7 வருஷமா எங்களுக்கு கடன் பிரச்சனையா இருந்தது. அந்த நாங்க அந்த சண்டே ஹோமத்துக்கு வந்து இந்த அஷ்டமிக்கு வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் தேர்ந்து நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கோம் சாமி. இன்னும் கொஞ்சம் கடன் தான் இருக்கு, அதுவும் அம்மா தீட்டு வச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கர்ம கடன்றதுல இருக்கோம் நம்ம, அதனால கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீர்மானம். நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குதா? நிம்மதியா இருக்கு சாமி, எங்களுக்கு 32 வருஷம் ஆகுது சாமி கல்யாணம் ஆகி. சரிம்மா, நாங்க நிம்மதியா சந்தோஷமாவே இருந்தது இல்ல சாமி, ஏதோ போகுது ஏதோ வருதுன்னு இருந்தோம். இப்ப அம்மா கிட்ட வந்து நாங்க நிம்மதியா உண்மையிலே சந்தோஷத்தை அனுப்பி வைக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷமா வச்சிருக்க அம்மா எங்களுக்கு. அப்படியே என்ன சொல்றது தெரியல. நான் சரி, எங்க வீட்டுல ஃபேமிலிக்காகவும் வேண்டிக்கிட்டேன், அவங்களும் நல்லா இருக்காங்க.
அவங்களும் இது பண்றாங்க, எப்படி வரப்போறாங்க, எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் எப்படி வருவாங்க கோயிலுக்கு, சொன்னா வரமாட்டாங்களே அப்படின்னு நினைச்ச சாமி. அந்த அம்மா எப்படியோ அஷ்டமிக்கு கூப்பிட்டு வந்துட்டா சாமி. அந்த காட்டுக்குள்ள அந்த இடம் தெரியாம அவங்க ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு இதுல இங்க இருந்து வந்திருக்காங்க. கே கே நகர்ல தாண்டி சாமி அவங்க ஊரு மாமா பையன் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு 11 மணி வரைக்கும் சுத்தி சுத்தி தேடுறாங்க, அம்மா கோயில் தெரியல. சரி இன்னைக்கு அம்மா நம்ம பார்க்க முடியாது, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க சாமி. அந்த அம்மா நின்று அப்படியே அந்த அம்மாவோட பேனர் அங்க நிக்குது, ஹேரோ மார்க் போட்டு இந்த பக்கம் போகணும்னு வழி காட்டியிருக்காங்க சாமி. சந்தோஷம். அந்த அம்மா வழி இந்த பக்கம் காட்டியிருக்காங்க, வீட்டுக்கு போயிலாம்னு கிளம்பிட்டாங்க. அப்புறமா வந்தாங்க வீட்டுக்கு, வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள பிரச்சனை, கோயிலுக்கு சாமி பிரச்சனைங்கிற அம்மாவை பார்க்க கோயிலுக்கு வந்துட்டாங்க சாமி. எப்படியோ அம்மா கிட்ட நானும் அன்னைக்கு அஷ்டமிக்கு வந்திருக்கேன், நீங்க வேண்டியதுனால அவங்க வந்திருக்காங்க. அம்மா எப்படின்னா கூட்டு வந்துருமா, குழந்தைங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்குதுங்க, எப்படின்னா அம்மா பாத்துட்டு போனோமா, எப்படின்னா வழி காட்டுமா அப்படின்னு இங்க வேண்டிட்டு இருக்கான் சாமி. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கேன். அந்த டைம் கரெக்டா அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு எப்படியோ யாரோ ஒருத்தர் வழி காட்டியிருக்காங்க, வழி காட்டி எப்படியோ வந்துட்டாங்க சாமி. அம்பாள் பீடத்துல வந்து அஷ்டமி ஹோமம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் மழைதாமா பாத்திருப்பீங்க நீங்க, புதுசா வந்திருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் மழைதான். அம்பாள் அஷ்டமி ஹோமத்தை கிட்டத்தட்ட 7வது அஷ்டமி ஹோமம் பண்றோம், இது வரைக்கும் ஒவ்வொரு ஹோமத்திலையும் மழைதான். நல்லா இருங்க, தொடர்ந்து எல்லாரையும் பூஜை பண்ண சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா விதமான கடன்களும் தீர்ந்து இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் சிகப்பு திரி போட்டு விளக்கேத்திட்டு வாங்க ராகுகால நேரத்துல, புரியுதா? அப்புறம் சாமி இன்னொரு விஷயம் சாமி சொல்லுங்க. இன்னொரு விஷயம், எங்க மாமா பையன் வந்தாங்க சாமி, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை போல இருக்கு. சரி, பிரச்சனை இல்ல, ஏதோ நான் போன் பண்ணி சொன்னேன், நீ ஏதோ வழி காட்டிருக்க, நீதான் எனக்கு குரு, நான் உன்ன இது பண்ண மாட்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இது மாதிரி வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், அந்த அன்னை கொடுக்கும்போது தடுக்கிறதுக்கு வந்து யாருமே இருக்க முடியாது. அந்த அன்னை அவங்கள பாக்குறதுக்கும் வந்து அவங்க மனசு வச்சாதான் முடியும் அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை சுவாமி. நிச்சயமா, அதாவது அவ நினைக்கணும், அவங்க இன்னும் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தொடர்பு இல்லை. அதாவது அந்த தொடர்பு இல்லைன்னு போது நினைக்கும் போது என்ன செய்வானா, தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது அவளே கட் பண்ணுவான். நிறைய பேரை பார்த்திருக்கேன், ரொம்ப தேவையான விஷயங்கள் அவளே எடுத்துப்பா, சில நேரங்கள் அது கட்டாயம். நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாரும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுவீங்க. இன்றைக்கி இந்த ஒரு அரை மணி நேரம் இருந்த நிகழ்ச்சி 1 மணி நேரமாக மாற்றப்பட்டிருக்கே உங்களுக்காக தான். அப்போ எதுக்காகனா நீங்கள் அந்த தொடர்பு கொள்ளணும், பேசணும். ஆனால் ஒரு 4 பேருக்கு மேலே நம்ம தொடர்பு கொள்ள வைக்க முடியாது. ஏன்னா நம்ம ராகுகால பூஜையை பற்றி பேசணும், பாதகமல பூஜையை பற்றி பேசணும், பரிகாரத்தை பற்றி பேசணும், அடுத்த நம்மளுடைய பயணங்களை பற்றி பேசணும், கோவிலை பற்றி பேசணும், சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமம். இந்த சண்டி ஹோமத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க, மழை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சண்டி ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்னியை எடுத்துன்னு வெளில வரணும், நிறைய தடவை இந்த அற்புதங்களை காட்டியிருக்கா. நானே சொன்னேன், நான் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் எப்படி அக்னியை எடுத்து சுற்றுறது? சரிப்பா பார்த்துக்கோ, இந்த நேரத்தில் நீ சுற்று, உனக்கு மழை வராது. சரி, அதே மாதிரி எடுத்து சுற்றிட்டேன். சுற்றி வந்து முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறோம், மழை சோன் கொட்டுது. இதை மைக்கில் அத்தனை பேர் முன்னாடியும் சொன்னேன், நேரம் கொடுத்துருக்கா, அது நேரம் குறைவாக இருக்குது, அந்த நேரத்தில் சுத்த சொல்கிறா, மழை வராது. அக்னி எடுத்துன்னு வெளியில் வரணும், ஒரு ரெண்டு தூரல் போட்டால் அன்னியாது. மழை சோன் போயிடுச்சுன்னா எப்படி அக்னி எடுத்து வெளியில் சுற்றுறது? அவையில் சொல்லணும் அதெல்லாம். இது அங்கே நம்மளுடைய கோவிலில் நம்ம செய்கிற முறை, இது பீடத்தில் அந்த முறையை அவள் சொல்லி கொடுத்து, அவள் சொல்லி கொடுத்ததுக்கு அவள் தடை வரமாட்டாள். இருந்தாலும் அவள்கிட்ட கேட்கும்போது அவள் சொல்கிறா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலையை பாருங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். அம்பாள் அக்னி பிரதிஷ்டை எடுத்துன்னு பண்ணுறது முடித்து ஹோமத்தை முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம், மழை சோன் கொட்டு. இதை மைக்கில் முன்னாடியே சொல்லிட்டேன், அத்தனை பேருமே கவனிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அம்பாள் அன்புக்கு கட்டுப்பட்டவள், அவளுடைய ஹோமத்தை அவளுக்கு நடத்திக்க தெரியும். ஆனால் நம்மளாம் மனிதர்கள் தானே, சாதாரணமாக யோசிக்க தான் செய்வோம். அவர்கிட்ட தான் பேசணும், நீங்கள் தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க, பாதக்கமலம் வாங்குங்க. நீங்கள் பாதக்கமலம் வாங்குவதனால் ஒன்று பெரிய நன்மை என்னென்னா, பாதக்கமலம் உங்களுக்கு நன்மையை செய்து உலகத்திற்கு அம்பாளுடைய பீடத்தில் கருங்கல் ஸ்தாபனமாக மாறக்கூடிய சக்தியை நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் பாதக்கமலம் வாங்குறீங்களோ அத்தனை பேருடைய பைசாவும் அம்பாளுடைய ஆலயம் எழும்புவதற்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அங்கே இடம் வாங்கியிருக்கோம், கோயில் கட்டியிருக்கோம், இப்போ வரைக்கும் மாதம் மாதம் ஹோமம் நடக்குது. அத்தனையும் அந்த எத்தனை ரூபா வந்தாலும் பாதக்கமலம் செலவு போக எடுத்து வைத்து ரூபா வருவதை அத்தனையும் அந்த கோவிலுக்குத்தான் செலவாகுது. இது அம்பாளுக்கு சத்தியமான உண்மையாக தெரியும். நீங்கள் அதுக்கு உதவி புரியுறீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா கோவிலுக்கும் செய்யக்கூடிய பலன் நமக்கு வருமா வராதா எனக்கு தெரியாது, அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கோவிலுக்கும் செய்கிற பலன் வந்தே தீரும், தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய பிரத்திங்கிராவுக்கு செய்யும்போது, அந்த பாதக்கமலத்தை வாங்கும்போது, நம்ம வீட்டில் அவளை பாதத்தை வைத்து சரணாகதி அடைகிறோம்,
உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கோவில் கட்டி கொடுக்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய புண்ணியம். எந்த கோயிலுக்கு வேணாலும் செஞ்சிடலாம், இவ கோயிலுக்கு அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது. எதை வேணாலும் வாங்கி வச்சிடலாம், அவ பாதத்தை வாங்கி வைக்க முடியாது. எந்த பூஜை வேணா செஞ்சிடலாம், அவர் அவகால பூஜை செஞ்சிட முடியாது, தொடர்ந்து செய்ய முடியாது. சில பேர் பாதகமலை வச்சு இன்னும் கஷ்டப்படுவாங்க, சில பேர் பாதகமலை வச்சு இன்னும் தொடர்ந்து பூஜை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணாலைகள், சில பேர் புதுசா யாராவது வீட்டுக்கு வருவாங்க, அந்த எண்ணத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் வர அத்தனை பேரையும் பூஜை ரூமுக்கு கூட்டினு போவாதீங்க. அது எக்ஸிபிஷன் ஹால் இல்லை, சும்மா இது பூஜை ரூம், வெளியிலேருந்தே காட்டுங்க. கால் அலம்ப சொல்ல மாட்டீங்க. பூஜை ரூமுக்கு வரும்போது அவன் எங்கேருந்தோ போயிட்டு வருவான், ஷூ சாக்ஸில் வருவான், சாக்ஸ் என்ன நல்லதா உள்ளாடை போல் அந்த சாக்ஸ், அதோடு உள்ளே வருவான், காலை கழட்டி வைக்குமா, அந்த கழட்டி வச்சு கால் அலம்பணும் தெரியாது, கையை கால் அலம்பிட்டு வரணும்னு தெரியல. பூஜை அறை என்பது ஒரு பவித்திரமான இடம். நம்மளே குளித்துட்டு விளக்கேற்றும் போது, பூ விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குளிக்காமல் பூஜை அறைக்கு போவோமா? வெளியிலேருந்து வரவன் கை கால் அலம்பாமல் உள்ளே வருவானா? கை கால் அலம்பிட்டு என் வீட்டுக்குள்ளே வானா வருவானா? வீட்டுக்கு என்ன நீ பண்ணுற அப்படின்னு வானா? அதனால் தயவு செய்து அந்த மாதிரி முடிஞ்சால் அதெல்லாம் பண்ணுங்க. முடியாது அப்போ யாரையும் பூஜை அறைக்கு கூட்டும் போகாதீங்க. வெளியிலேருந்து குங்குமத்தை கொடுங்க, இது பூஜை அறைன்னு வெளியிலேருந்து காட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள்லாம் வராது. எல்லோரும் செய்கிற தப்பு, அந்த தப்பை இனிமேல் செய்யாதீங்க. பழைய நிகழ்ச்சிகளும் நிறைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நம்ம சொல்லும்போது என்னாகும், சுவாமி என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்வாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாத எத்தனையோ பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து தடைப்பட்டிருக்கு சுவாமின்னு கேட்டவொடனே கேட்பேன், யாராவது இன்னைக்கு புதுசாக விருந்தாளி வந்தாங்களா வீட்டுக்கு அப்படின்னு. ஆமாம் சாமி வந்துட்டு போனாங்க. அவங்க பார்க்குற முறை பாருங்க, என்ன பண்ணுறான் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பாருங்க தயவு செய்து நீங்கள் பார்க்க சொல்லிட்டு அவங்க கண்ணை பாருங்க, அவங்கள தப்பு சொல்ல, இவன் என்ன புதுசாக பண்ணுறான்னு பார்ப்பாங்க. அவங்கள அறியாமலே அதில் ஒரு கண் திருஷ்டி படும், அந்த கண் திருஷ்டி நம்மளுடைய பூஜையை நிறுத்தும். நான் எந்த உறவு முறையும் தப்பாக சொல்ல, ஆனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உங்களுக்கு பதம் பார்த்து பிரிக்க தெரியாது, புரியுதா? அதனால் எல்லோரும் ராகுகால பூஜை செய்யுங்க, எல்லோரும் பாதகமலை பூஜை செய்யுங்க, அம்பாளின் அனுகிரகத்தை பெறுங்கள். ஒரு முறை ஜாதகத்தை நேரில் பாருங்கள், இதுவும் அம்பாளின் வாக்கு தான். கஷ்டப்படுறவங்க பாருங்கள், பார்க்கணும்னு தோன்றவங்க பாருங்கள், அது பார்க்கறதுக்கும் அவன் விடமாட்டா. எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் யாரை பார்க்க முடியுமோ அவங்கள மட்டும்தான் வர வைப்பா, புரியுதா? கண்டிப்பா சுவாமி, இந்த தருணத்துல வந்து ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த பூஜையினுடைய சிறப்பை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, ராவுகால பூஜை பற்றின தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம்.
என்ன நேர்களே, ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்துருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தொடர்ந்து ராவுகால பூஜையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். நம்ம எல்லாருமே ஒரு முறை நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கணும். அதற்கு முன்னாடி சுவாமிகள் அவர்களை நேர்ல ஒரு முறை பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் தான் ராவுகால பூஜைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் பாதகமலம் வாங்கணும்னு நிறைய அடியார்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை முதல் முறை பாக்குறவங்க எல்லாருமே முதல் முறை சுவாமிகளை ஒரு வாட்டி நேர்ல பாத்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க சுவாமிகளை டி நகர் அலுவலகத்திற்கோ அல்லது பீடத்திற்கோ சென்று பார்க்கலாம். ஆனா வெளியூர் வழி நாடுகள்ல இருக்கிறவங்க போன் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். 9025233300 மற்றும் 9840038373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகளை பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு முன்பதிவு செய்துட்டு சுவாமிகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சுவாமிகள் அவர்கள் அன்னையினுடைய ரக்ஷையையும் மையும் கொடுக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாமிகள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க பேசும்போது உங்ககிட்ட உங்களுடைய ராசி நட்சத்திரம் கேட்கிறோம். அப்படி நீங்க சொல்ற ராசி நட்சத்திரம் ஒரு பொது பலனா தான் அமையும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை நேரடியாக வந்து சுவாமிகள்கிட்ட காக்கும்போது உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்களுடைய தனிப்பட்ட அதனுடைய தீர்வுகள் என்ன, உங்களுடைய கர்மாவின் வினைகள் என்ன, நீங்க இவ்வளவு நாள் படுற கஷ்டங்களுக்கு காரணங்கள் என்ன, அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வரலாம், உங்களுக்கு சிறப்பான பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சுவாமிகள் அவர்கள் வந்து உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில வந்து சொல்வாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலேசியா பயணம் வந்து மேற்கொள்ள இருக்கிறீங்க. இந்த மாதம் 22 மற்றும் 23 அங்கிருக்கிற அடியார்கள் வந்து ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் வந்து கிட்ட வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மலேசியா பயணம் பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, இன்னைக்கு காலில் வந்துட்டு இருக்கும்போது கூட மலேசியால இருந்து நிறைய கால், எப்ப வரீங்க சுவாமி, அன்னைக்கு என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா எல்லோரும் சேர்ந்துதான் ராவுகால கூட்டு வழிபாடு அரேஞ்ச் பண்றாங்க. நான் போய் தனிப்பட்ட முறையில் எந்த பூஜையும் அங்கே செய்யறதில்லாமல் யார் வீட்டுக்கும் இந்த வாட்டி தனிப்பட்ட முறையில் போல எல்லோருக்காகவும் அம்பாளுக்காகவும் அங்கே இருக்கிற அடியார்கள் சிரமம் இல்லாமல் வாழ்வதற்காக எளிமையான பூஜை முறை யார் சொல்லி கொடுத்தோமோ அவங்கள நேரில் பார்க்கும்போது இன்னும் அதிகமான நம்பிக்கை வரும். அங்கேயும் எல்லோரும் வந்து பேசுவாங்க, சுவாமி நான் நல்லா இருக்கேன், அப்போ எல்லாரும் அதை பார்ப்பாங்க, அப்போ இன்னும் அதிக பேர் செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த பயணமே பார்த்தீங்க 2 நாள் தான். யாராவது வெளிநாடு போனாங்கன்னா 6 மாதம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அங்கேயும் நிறைய பேர் ஜோதிடம் அதெல்லாம் பார்த்து என்ன நிறைய செய்வாங்க, 6 மாதம் 1 வருஷம் அங்கேயே இருந்துப்பாங்க. புரியுதா? இங்கே நம்மளதெல்லாம் அப்படி இல்லை, 1 நாள் 2 நாள் முடிஞ்சோடனே கிளம்பிடணும். ஏன்னா இங்கே வேலை இருக்குது, இது வியாபாரமும் இல்லை. மலேசியா வரார் சுவாமி அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஜாதகங்கள்லாம் பார்க்க போகிறார், இதுக்கெல்லாம் காசு அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லோருக்கும் ராவுகால கூட்டு வழிபாடு கலந்து கொள்வது இலவசம். இது அடியார்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ராவுகால கூட்டு வழிபாடு, அவர்களுக்காக அவர்கள் செய்து கொள்வது. அந்த பூஜையில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய 9840086373 அதில் உங்களுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸில் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் ராசி நட்சத்திரம், உங்கள் நம்பர்லாம் போட்டு பாதகமலம் வேணுமா, அப்பாயின்மெண்ட் வேணுமா. அப்பாயின்மெண்ட்ன்றது ஒரு நாள், பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்குறேன். 22ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு சனிக்கிழமை பௌர்ணமி பூஜை முடிஞ்சு ராவுகால பூஜை முடிஞ்சு உங்களை பார்ப்பேன். அங்கேயும் உங்களுக்கு காலையில் 9 மணி மலேசிய நேரப்படி 9 to 10 எல்லாரும் இருக்கணும். அங்கேயும் இதே போல் ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களை பார்ப்பேன். அதனால் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அப்போ தான் அந்த கர்மானா என்னன்றது பொதுவாக எல்லாருக்கும் பேச முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பேச முடியாது. அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பரிகாரம்னு நீங்கள் முடிவு செய்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாதகமலம் கொடுக்குறனால பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரெல்லாம் வேணுமோ முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். அங்கே வந்து தனியாக கேட்டிங்கன்னா கிடையாது. கோயம்புத்தூரில் நிறைய பேர் ஏமாந்து போனாங்க. அதனால் முன்கூட்டியே பதிவு செய்யும்போது இங்கேருந்து உங்களுக்காக பூஜை செய்து எடுத்து வரப்படும். புரியுதா? ரொம்பவே நல்லது சுவாமி. தொடர்ந்து வந்து மலேசியாவில் இருக்கிற அடியார்கள் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வந்து முன்பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க? உங்களுடைய பெயர், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் தெரியாது. சரிங்கம்மா, ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் பிரதேங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேங்க. என் பேர் முனியம்மா. சரிம்மா. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. நேரம் வேற குறைவா இருக்கு, நல்ல ஸ்பீடா பேசுங்க. 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா. சரிம்மா. நான் ராவுகால பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே என் குழந்தைக்கு உண்டாயிட்டு குழந்தை பிறந்தது. சந்தோஷம். கேட்ட பணம் கொடுத்துட்டு இருக்கிறா. வீட்டுக்காரர் நெஞ்சு வலி வந்து சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டி போனேன். ஒரு வாரம் வெட்டில இருந்துட்டு வந்து வெளியே வந்து டாக்டர் கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா இருக்குது, எந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. நான் அம்மாவை வேண்டிக்கிட்டேன். எப்ப நான் அம்மாவை வேண்டிக்கிறேன்னா எனக்கு அப்ப எனக்கு கொடுக்குறா.
கண்டிப்பா கொடுப்பேன். பாத கமலம் வச்சிருக்கீங்களாமா? பாத கமலம் வச்சிருக்கேன் சார். எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க? நேர்ல வந்து வாங்கினீங்களா கொரியர்ல வாங்கினீங்களா? சரி சரிம்மா. சாருன்னு சொல்லக்கூடாது, தெரியாம வருது. பதட்டத்துல இருக்கீங்க, புரியுதா? பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அம்பால வந்து ரொம்ப பிடித்து கொள்ளுங்கள், கேட்டதெல்லாம் கொடுப்பா. நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் நிறைய இருக்கும், ஆனா லைன் கிடைச்சோடனே பேச தெரியல உங்களுக்கு. நல்லா இருங்க, நேரம் குறைவா இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்க கணவருடைய அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, ஒன்றும் இல்லைன்னு வந்து கொடுத்துட்டா இல்லையா? இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் மேற்கொண்டு பூஜை பண்ணிட்டுவாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும், தொடர்ந்து பூஜை பண்ணிட்டுவாங்க. கேட்கறதையும் கேட்காதையும் கொடுப்பா, சந்தோஷமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சுவாமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பரிகார பூஜை, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான படி அப்படின்னு வந்து நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறோம். ராவுகால பூஜை, பாதகமல பூஜை தொடர்ந்து செய்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து அடுத்த படியை நோக்கி செல்லணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க, நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அமாவாசை பரிகார பூஜையை எப்போ ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? நிச்சயமாம்மா, ஒவ்வொரு மாதமும் கொடுத்து விட்ருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பரிகாரங்கள்லாம் முன்னாடிலாம் செய்வேன். பழைய 2015 நவராத்திரிக்கு அப்புறம் அம்பாள் கொடுத்த வாக்கு மூலிகை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுனால இந்த 21 வகையான மூலிகை புஷ்பங்களை பரிகார தாயத்தாக கொடுத்துட்ருக்கேன். யாரெல்லாம் ஒரு தடவை ஜாதகம் பார்க்குறீங்களோ பரிகாரங்கள்னால் என்னென்ன விளக்கம் கொடுப்பேன், 21 வகையான மூலிகை புஷ்பம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அந்த அதுக்குள்ளே வச்சு தாயத்தை கொடுத்துருவேன். பூஜை செலவும் உட்காந்து செய்கிற 11 பேருக்கு உண்டான தட்சிணையை கொடுத்துட்டு அந்த தாயத்தை கொடுத்துருவேன். அதோடைய செலவுகள் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக எல்லோர் முன்னாடியும் தான் விளக்கம் கொடுப்பேன். உங்களுக்கு தனியாலாம் யார்ட்டையும் விளக்கமே சொல்ல மாட்டேன். இவர் கோடீஸ்வரர், அவருக்கு ஒரு செலவு, இவர் ஏழை, இவருக்கு ஒரு செலவெல்லாம் கிடையாது. வியாதி வந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து. உங்களுக்கு முடிந்தால் செய்து கொள்வோம், முடியாத வரைக்கும் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை. அதுவும் முடியலையா கோயிலில் வந்து உட்காருங்க, நம்மளுடைய சண்டி ஹோமத்தில் வந்து உட்காருங்க. சண்டி ஹோமத்துக்கு காசு கிடையாது, அஷ்டமி ஹோமத்துக்கு காசு கிடையாது. முடிந்தவங்க கைங்கரியம் பண்ணுங்கள், நல்லா இருக்கிறவங்க பண்ணுங்கள், நல்லா இல்லாதவங்க வந்து உட்காருங்க, நல்லா அவங்க அப்புறம் பண்ணுங்கள். அதுபோல் கஷ்டப்படுறவங்க ஒரு முறை ஜாதகத்தை பாருங்கள், வசதி இருந்தும் கஷ்டப்படுவாங்க, புரியுதா? எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் ராத்திரி தூக்கம் வராது, கணவன் மனைவி சண்டை, வேலையில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு ஒம்பு, என்னென்னமோ இருக்கும், குழந்தை இருக்காது, பணம் மட்டும் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. பணமே இல்லாதவங்க நம்மக்கிட்ட பார்த்து பரிகாரம் பண்ணி இன்றைக்கி எங்கே இருக்காங்க தெரியுமா? ஆனால் அவங்களுக்கு வர மனசு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருவாங்க. எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு? நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, பணம் என்ன வேலை செய்யும்? பணம் வைத்து இருக்கிற அத்தனை பேராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எப்போ அழிக்கலாம் தான் பார்ப்பான். உண்மையான சத்தியமான உண்மையை அனுபவித்து கொண்டிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல உங்கள் கூட நல்லவங்க இருக்காங்களான்னு பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது. அம்பாள் ராவுகால பூஜையை முதல் பண்ணுங்க இன்னிலேருந்து. அப்போ காட்டுவா நம்ம ராவுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, பரிகாரம் வேணுமா வேணாமன்ற உங்களுக்கு உரிய உணர்த்துவாள். வாழ்க்கையில் ஒரு முறை செய்து கொண்டால் கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, படிப்பு இல்லை. ஒரு அம்மா என் முன்னாடி குழந்தைக்கு பரிகார தாயத்தை ஏதோ ஒன்று வாங்கும்போது, என் பையன் ரொம்ப தத்தி சுவாமி, அறிவே இல்லை, மூளையே இல்லை இவனுக்கெல்லாம் அப்படின்வாங்க. அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவோட வந்திருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, அப்பா இல்லை அந்த பையனுக்கு. நான் சொல்கிறேன், முதல் நீங்கள் மாறுங்கம்மா, பிள்ளைய திட்டாதீங்க, என்ன படிப்பு வரும்னு அவனுக்கு தெரிஞ்சு படிக்க வைங்க. சின்ன பையன் பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வரும் அதை படிக்க வைங்க, பிள்ளைகளை திட்டாதீங்க. நீங்கள் திட்டினீங்கன்னா என்ன பண்ணுவான், நாளைக்கு போய் நம்ம படிக்கிறோம் ஃபெயில் ஆகிட்டுனா சூசைட் பண்ணணும்னு வருவோம், இல்லைனா அம்மா அப்பாவே வேணான்ட்டு போவோம், எங்கேயாவது போய் ஏதோ இருப்போம். பிள்ளைகளை திட்டாதீங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதா அங்கே வரும், நம்ம படித்தோமா நம்ம என்ன பண்ணுவோம், சில பேருக்கு மாறும் அந்த கர்மா. அதனால் பிள்ளைகளை திட்டுவது பயனில்லை. நீங்கள் என்னென்னமோ செலவு பண்ணுறீங்களே, என்னென்னமோ சொத்து பத்துலாம் வாங்கி வைக்கிறீங்களே பிள்ளைகளுக்கு, அதெல்லாம் எப்போ வேணால் போவோம், நமக்கு இல்லைனா கடன் நம்ம விற்றுருவோம், பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்காது. அதனால் ஒரு முறை அமாவாசை பரிகாரத்தை சொத்தாக நினைத்து அவர்களுக்கு பண்ணி கொடுங்க. உங்களை அவங்க சொத்து போல பாதுகாத்துப்பாங்க, அவங்க உங்களுக்கு சொத்தாவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க, என்ன வேணுமோ செய்வாங்க. நிறைய பேர் இப்போ தாய் தந்தையை மதிக்கிறது இல்லை, அதுக்கு யாருன்னா தாய் தந்தை தான் காரணம். நம்ம வளர்க்கும் போது அவங்களுக்கு என்னன்னு புரிய வச்சு வளர்க்கலை, இப்போ திடீர்னு புரிய வைக்கணும்னா எப்படி முடியும்? புரியுதா? அந்த வயசுல சொல்லாத திருப்பி வயசானதுக்கு அப்புறம் சொன்னா அவனுக்கு புரியாது. அதனால ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தாய் தந்தையை மதியுங்கள், குருவை மதியுங்கள். குரு சொல்லும் முறையை நீங்கள் உங்களுக்கெல்லாம் எந்த குரு சொல்லி கொடுத்திருந்தாலும் ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லா குருவும் வருவாங்க. ராவுகால பூஜை செய்கிற அத்தனை பேருக்கும் நான் தான் குரு. பாதகமல பூஜை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் தான் குரு. பரிகார பூஜை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல்வி என்பது வராது. ஏன் அப்படின்னா இது தோல்வி இல்லைன்னு உங்களுக்கு உணர்த்திடுவா, புரியுதா?
அதுக்கு முயற்சி செய்யுங்கள். அதுக்கு ஒரு முறை ஜாதகம் பாருங்க, மார்கழி அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப பதிவு செய்ய ஆரம்பிங்க. சரியா? ரொம்பவே நன்றி சுவாமி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை ஒரு முறை வந்து முதல்ல பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து முதல் தடவையே அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அவங்க வந்து ஆனாலும் ராகுகால பூஜை செய்யாம ஒரு முறை உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன இருந்தாலும் போவோம் அப்படின்னு பாக்குற நிறைய அடியார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய பதில் நிச்சயமாகமா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ராகுகால பூஜை செய்யணும்னா நிறைய பேர் இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்து வராங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி முதல்ல உங்களை பார்த்தணும், பார்த்ததுக்கப்புறம் செய்யணும். சாமி டிவியில் நிறைய பேர் வராங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தனியாக வந்து பேசும்போது நீங்கள் நிறைய சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கப்புறம் செய்யலாம்னு நினச்சோம் சாமி. நிறைய பேர் அப்படி தான், அவங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து என்ன விஷயங்கள், ஏன் இந்த ராகுகால பூஜையை செய்ய சொல்கிறேன், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விசேஷங்கள் என்ன வருது, அது அத்தனை விளக்கங்களையும் கொடுத்து அதை புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க, ஜென்மத்துக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தலைமுறையும். அதனால் எல்லோரும் ராகுகால பூஜை செய்யுங்க, பாதக்கமல பூஜை செய்யுங்க. அதற்கு நீங்கள் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கேன் நம்மளுடைய சென்னையில், சென்னை ஆஃபீஸில். அதுக்கு நீங்கள் இன்றைக்கி பேசும்போதே அப்பாயின்மெண்ட் வேணும்னு பதிவு பண்ணிக்கோங்க. அதே போல் வர திங்கக்கிழமை அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடையாது, அடுத்த வாரம் தான். வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள், அதில் இன்றைக்கி நாளைக்கு சனிக்கிழமை கன்ஃபார்ம், திங்கக்கிழமையும் கன்ஃபார்ம். அதில் ஏதாவது மாற்றங்கள் உண்டால், ஏதாவது பூஜைகள் அம்பாள் மாற்றங்கள் கொடுத்தானா அதில் மாறிடும். அதனால் கலந்துக்க முயற்சி செய்யுங்க. என்கிட்ட பணமே இல்லை சுவாமி, உங்கள்கிட்ட எப்படி சுவாமி அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறது, கஷ்டப்படாதீங்க. ராகுகால கூட்டு வழிபாடு, சண்டிகோமம், அஷ்டமி ஹோமம், இது மூணுத்திலையும் கலந்து கொள்ளுங்கள். பணம் கொடுக்குற அளவுக்கு உங்களை வளர்த்துவா, அதுக்கப்புறம் வந்து பாருங்க. சரியா? ரொம்பவே நன்றி சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். இந்த ராகுகால பூஜை பாதகமல பூஜை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ராஜ் டிவியில் தினமும் காலையில் 6:40 ஸ்ரீ ஜெய் பிரதங்கிற நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளை மாலை 6:30 ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புவாங்க, அதிலும் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ ஜெய் பிரதங்கிற பீடம்னு பார்க்கலாம், பேஸ்புக்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரதேங்கிற பீடம்னு ஃபாலோவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் அவர்கள் மலேசிய பயணம் இந்த மாதம் 22 மற்றும் 23 மேற்கொள்ள இருக்கிறாங்க. மலேசியாவில் இருக்கிற அடியார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாமிகள் அவர்கள் பாதகமலம் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 27 பாதகமலம் கொடுக்கிறாங்க, அதற்கும் முன்பதிவு செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் மலேசியா விஜயம் வரும் December 22 மற்றும் 23 ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுக்கிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: எண் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617.